श्रीमान वेंकटनाथन यः कविता की जगे सरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। नेत्री பொதுவா ஒருத்தன் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சான்னாக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தனக்கு கஷ்டம் வராமல் இருக்கணுன்றதுக்கோசரம் முன்னேற்பாடு பண்ணிப்பான். இந்த முன்னேற்பாடு பண்ணிட்டான்னா தான் அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. இது லோகத்தை பார்த்துட்டு தான் இருக்கும் எல்லாமே. ராஜா கிட்ட ஆஜ்ஞாதிரங்கனம் பண்ணக்கூடாது, பாம்பு பூச்சி இதெல்லாம் பார்த்தோன்னா ஜாக்கிரதையா இருக்கணும், அது மாதிரி மழை காலமோ வெயில் காலமோ வந்தா கூட வச்சுக்கணும். இத மாதிரி எத்தனை நம்ம பண்ணிக்கிறோம், அது மாதிரி வாதம் பண்ணச்சே கூட சரி நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முன்னேற்பாடோட பண்றோம் எல்லாரும். அப்படி இருக்கும் பொழுது இதுவோ துக்ககரமான ஒரு சம்சார சாகரம், அப்படிப்பட்ட கஷ்டத்துல மாட்டின் ஒருத்த முழிச்சுட்டு இருக்கச்ச, இங்கேந்து விடுபட்டு ஆனந்தமா மோக்ஷத்துல திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரவர்த்திக்கிறதுல தோஷம் இல்லையே, தவறே இல்லை, அது முக்கியம். அதனால இது முன்னாடியே இதை பண்ணினாக்கா தப்பு இல்லை, பின்னாடி வரப்போற ஒரு நல்ல வசந்த பலன், அதுக்கு பிராயசித்தம் பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிறத நேற்று ஸ்லோகத்துல அவர் சேவிச்சோம். இப்ப அதுக்கு மேல பௌத்தன் ஆக்ஷேபிக்கிறான். பௌத்தன் என்ன ஆக்ஷேபிக்கிறான், இது என்ன உங்களுடைய வேதாந்தம், ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கணும், இருந்ததுன்னாக்கா அதுக்கோசரம் பிரயத்தனப்படலாம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு பிரயத்தனப்படுறதுனால என்ன பிரயோஜனம். அதாவது என்ன சொல்றான், அவன் லோகத்துல எல்லாமே க்ஷணிகம், எல்லாம் அழிஞ்சின்னு இருக்கு. நம்ம இதெல்லாம் ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாகத்திலேயே இதெல்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம், அதுலயே அங்க எல்லாமே சேவிச்சிருக்கோம். அதனால ஒரு 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 சாதிக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த, அதுக்கு ஒரு உபாயம், இங்க சாதிக்கிறது ஒண்ணு இல்லை, சாதிக்கிறதுக்கு உபாயமும் ஒண்ணு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னத்துக்கோசம் இதை மாதிரி அல்லாடுறீங்க நீங்க, இது சாத்தியம் இது சாதனம் அப்படின்னா நீங்க அல்லாடுறீங்களே எதுக்கு, இப்படிப்பட்ட தேவையே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. லோகத்துல சாத்தியமும் இல்லை சாதனமும் இல்லை பண்றதும் இல்லை பண்ணப்படுவதும் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு பிரவர்த்திக்கணும், ஏன் அப்படின்னாக்கா காரியகாரண பாவமே ஒண்ணு கிடையாதுங்கிறான் பௌத்தன். அதை நிரூபிக்க முடியுமா உன்னால, ஒரு வித்யை அது சாதனம், அந்த சாதனமான வித்தியினால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு தான் நீ சொல்ற, அதுவே வராது. ஏன் அப்படின்னா அவ விகல்பம் பண்ணி கேட்கிறான், காரணம் காரியம்னு சொல்றியோ, அது காரணத்தை காட்டிலும் காரியம் வேறுபட்டதா வேறுபடாததா, வேறுபட்டது அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வரும், கடம் துணி ஆயிடுமா, பானைக்கு துணி வந்து காரியமா இருக்க முடியாது, படத்துக்கு கடம் துணியா இருக்க முடியாது காரியமா இருக்க முடியாது, படத்துக்கு கடமும் கடத்துக்கு படமும் காரியகாரணமாகவும் வருமா, அதனால மண்ணு காரணம் கடம் காரியம் அதுவும் வராது, மண்ணு வேற கடம் வேற தானே,
ஒன்னா இருந்தா எப்படி காரி, அதாவது வேற வேறையா இருந்தா எப்படி காரி காரணமாகவும் வரும். ஏன்னா எல்லாமே நஷ்டம், எதுவுமே இல்லையே. இல்ல இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னாக்கா கடத்துக்கு கடமே காரியமா இருக்குமா? அதுவும் வராதே. அல்லது பின்னம் அபின்னம் ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் விரோதம். பேதமும் அபேதமும் ஒரே இடத்துல எப்படி இருக்கும்? அதுவும் வராதே. அத மாதிரிதான் இன்னொன்னு ஒண்ணு சொல்ற அப்பா, குருவத் காரியம் அகுருவத்வா யத்கிஞ்சித் காரணம் பவேத், குருவச்சேத் அனவஸ்தானம் அகுருவத்வ வியவஸ்திதி அப்படின்னு அவன் சொல்றா. அதாவது காரணம் என்ன பண்றது, ஒரு காரியத்தை காரணம் வந்து காரியம் பண்ணிட்டே, அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே காரியத்தை முடிக்கிறதா, இல்ல ஒன்னும் பண்ணாமலே முடிக்கிறதா? காரணத்தை காரணம் என்ன பண்றது, என்ன ஒரு காரியத்தை அது சாதிக்கணும், அது சாதிக்கணும்ன்றதுக்கோசரம் அது வேலை செஞ்சுட்டே இருக்கா, அல்லது வேலை செய்யாமலே காரியத்தை முடிக்கிறதா, வேலை செஞ்சுட்டே காரியத்தை முடிக்கிறதா? நீங்க வந்து செஞ்சுட்டே முடிக்கிறதுன்னு சொன்னாக்கா அது நிக்காது. ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க, எதுலையுமே பூர்த்தித்வம் வராது. பூர்ணத்துவம் பூர்த்தியா முடிஞ்சுடுத்தோ அப்படின்னுட்டு எங்கேயாவது ஒரு காரண காரியங்கள்ல சொல்லுங்கோ, லோகத்துல அப்படி வரவே இருந்தாது. இந்த காரணத்தை பண்ணிண்டே இந்த காரியமானது சித்தித்தது அப்படின்னு எங்கேயாவது வெளியே சொல்ல முடியுங்க? ஏன்னா பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் அனவஸ்தானம். காரணத்தை வச்சுட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டே முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா முடிவு எப்பொழுது? ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் இந்த காரியத்தை முடிச்சுட்டேன், அந்த காரியத்தை நான் முடிக்கல அப்படின்னு லோகத்துல சொல்றோம். ஆனா அதுல பூர்ணத்துவம் இருக்கா? பூர்ணத்துவமே இல்லையே. அப்படி இருக்கிறது அது எப்படி நீ சொல்ல முடியும்? அதனால ஒரு காரியத்தை பண்ணிண்டே சாதிக்கிறது இந்த காரணம் அப்படின்ற பட்சமும் வராது. இல்ல பண்ணாமலே பண்றது, ஒரு காரியமும் பண்ணல, காரணம் இருக்கு அதனாலேயே காரியம் சித்திச்சுருதுன்னு சொன்னாக்கா அவ்யவஸ்தியா போயிடும். அப்படின்னா காரண விரும்பதான் இருக்கு, மண்ணு இருக்கு, அந்த மண்ணு வந்து அது என்ன பண்றது, காரணத்தை பண்ற காரியத்தை பண்றது கடத்தை. முதல்ல என்ன சொன்னோம், அது காரியத்தை கடத்தா கடாதிகளை பண்ணிட்டே இருக்குன்னு சொன்னாக்கா எப்ப முடியும்னு கேட்டான் பௌத்தன். முடியவே முடியாது, அது முடியாத விஷயத்துல எனது போதும் இவ்வளவு கஷ்டப்படுற நீ, அனவஸ்தம் வந்துடும், முடியவே முடியாது, பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் காரியத்தை, அதனால அது நிற்காது. இது ஒரு பட்சம். அதன் பிறகு காரணம் ஒண்ணுமே பண்ணல, பண்ணாமலே உற்பத்தி ஆயிருதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப மண்ணு வந்து காரணம், அது அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கச்ச காரணம் காரியம் உண்டாருதுன்னு சொன்னா என்ன ஆகும், ஒரே சமயத்துல கடம் படம் அல்லது மண் சம்பந்தமானது எல்லாம் உற்பத்தி ஆகணும், அவ்யவஸ்தியா போயிடும். அது மாதிரி இல்லையே, கடத்தை பண்ணா கடம் தான் உற்பத்தி ஆகும், மடக்க பண்ணா மடக்கு தான் உற்பத்தி ஆகும், விளக்கு அகல் அகல் விளக்கு மண் மண்ணாலான அகல் விளக்கு பண்றோம், அதை பண்ணினா அது ஒண்டி தான் உற்பத்தி ஆகும். அதுலயும் நீ சொல்ற மாதிரி போனாக்கா அவ்யவஸ்தை அவன் நம்மளை பார்த்து கேட்கறான். அதனால ஒரு காரியம்னு உன்னால சொல்ல முடியாது, காரியமும் முடியாது காரணம்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து காரணம்னு ஒண்ணு இருக்குது, அது எல்லா காரியத்துக்கும் முன்னாடி இருக்கும்னு நீ சொல்லணும். நம்ம நம்மளை பார்த்து கேட்கறாங்க, ஒரு காரியம் இருக்கு கடம்னு ஒரு காரியம் இருக்கு, அந்த கட காரியம் இருக்கே அதுக்கு முன்னாடி காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன ஆகும்னா அதிப்பிரசங்கம் வந்துடும். எப்படி வரும்னாக்கா, இப்போ இப்போ ஒரு கடம் பண்றோம், இப்போ ஒரு கடம் பண்ண சமயத்துல அதுக்கு முன்னாடி மண்ணு, அது உண்மை,
ஆனா அந்த கடை முடிஞ்சு போயிடுச்சு, அந்த கடை உற்பத்தி ஆயிடுச்சு, திருப்பி ஒரு கடம் பண்ண போனோம். இப்ப முதல்ல மண்ணு, அதன் பிறகு கடம், திருப்பி மண்ணு, திருப்பி கடம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த முதல் கடத்துக்கு முன்னாடி காரணம் வந்தது, ரெண்டாவது கடத்துக்கு முன்னாடியும் காரணம் கொள்ளியோ? இப்ப காரியத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் காரணம்னு சொன்னோம். இப்ப காரியத்துக்கு அப்புறம் கூட மண் வருதே, காரணம் கேள்வியோ? இப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? முன்னாடி இருக்கிறதெல்லாம் காரணம், பின்னாடி இருக்கிறதெல்லாம் காரியம் அப்படின்னு சொன்னாக்கா இது அதிப்பிரசங்கம் வந்துடுறதே. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காரியம் இருந்தே இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு காரணம் இருந்துட்டே இருக்கு. இப்படி காரியகாரண பாவம்ன்றது ஒவ்வொரு சமயத்திலையும் இருக்கு. அவ காரியத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னா நிக்குமா? பாருங்க பௌத்த பக்ஷம் இதெல்லாம் அவருடைய யுக்திகள்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும், சூக்ஷமாவும் இருக்கும். அது வந்து தர்மகீர்த்தின்னு பெரியாடு பௌத்தா இல்ல, எட்டாவது நூற்றாண்டுலயோ எயிட் செஞ்சுரிலயோ செவன்த் செஞ்சுரிலயோ இருந்தான். குமாரில பட்ட ஆறாவது செஞ்சுரிலயோ ஒன்று இருந்த சங்கராச்சாரியருக்கு முன்னாடி அவர் பௌத்தால் அடிச்சார், சங்கராச்சாரம் பௌத்தால் அடிச்சார். ஆனால் பின்னாடி வந்த தர்மகீர்த்தி அற்புதமான தர்க்கங்களை பண்ணி, அதாவது கனிஷ்கர்னு ஒரு ராஜா, அந்த ராஜா காலத்துல இருந்தான் அவன், அற்புதமா பண்ணிட்டு போயிட்டான் அவன். அது மாதிரிலாம் வா தர்க்கங்கள் இருக்கும், அந்த தர்க்கங்களை புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் சிரமம் தான் அது. அதனால அடியன் வந்து முடிஞ்ச பரியந்தம் இறங்கி விஜயானிச்சுருக்கேன். ஆக இந்த மாதிரி நீ காரணம்ன்றது முன்னாடி இருக்கும், காரியம்ன்றது பின்னாடி இருக்கும்னு சொன்னாக்கா அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்கா காரியமும் அது மாதிரிதான். எது காரியம்? இப்ப லோகத்துல என்ன பண்றோமோ, மண் இருக்கு காரணம், அதுதான் கடமா மாறிச்சு, அந்த கடை உடஞ்சு போயிடுது. கடை உடஞ்சு போன உடனே என்ன எடுத்து மண்ணா மாறிச்சது? அது இப்ப காரணம் வருதா காரியமா இருந்தா? முதல்ல மண்ணு காரணமா இருந்தது, அதுக்கப்புறம் கடை உற்பத்தி ஆயிடுச்சு, மண்ணில இருந்து கடை உண்டாயிடுச்சு, அப்புறம் கடை உடஞ்சு போச்சு. கடை உடஞ்சு போன உடனே அந்த கடத்துல இருந்து மண் திருப்பி கபாலமா மாதிரி மண்ணா போயிடுது. இப்ப அந்த மண்ணே திருப்பி காரணம் மறுடுமே, அப்ப எது காரியம் எது காரணம் சொல்லு. இப்போ கோழி முதல்ல உண்டானதா அல்லது முட்டை முதல்ல உண்டானதா? முட்டையில இருந்து கோழியா, கோழில இருந்து முட்டையா கேட்டா என்ன பேர் சொல்லுவோம்? அந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல. அதனால இந்த காரியகாரண பாவமே சித்திக்காதே, சித்திக்காத விஷயத்துல போய் நீ எதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்படுற? அதனால இது சாத்தியம், இது சாதனம் அப்படின்னுட்டு யாராலையும் தீர்மானமே பண்ண முடியாது, யாராலையும் தீர்மானம் பண்ண முடியாது. எங்கேயாவது இருந்தால் நீ சொல்லு, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, அது என்ன பண்ண முடியும்? அதனால காரியகாரண பாவம்ன்றதே ஒண்ணு வராது, சாத்திய சாதன பாவமும் வரவே வராதே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதனாலதான் நீ வந்து பிரம்ம உபாசனம் அது சாதனம், பகவத் பிராப்தின்றது பிரம்ம பிராப்தின்றது மோட்சம், அதுதான் சாத்தியம் அப்படின்னு நீ சொல்றதும் ஒத்து வரலையே. அதனால இந்த மாதிரி உபாசன விதிகள்லாம் வேண்டவே வேண்டாம். அதனால இந்த சாஸ்திரமே அப்பிரமாணம், பிரம்ம வித்தியையும் வேண்டாம், பிரம்ம பிராப்தியும் வேண்டாம், எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுலதான் திருவுள்ளம், அப்படிங்கிறதுலதான் திருவுள்ளம் இங்க பௌத்தாருடைய பட்சமாது. அதனால இல்லாத விஷயத்தை எதுக்கு நீ சொல்ற? அதனால இந்த மாதிரி வேண்டியது இல்லையே அப்படின்னு அவன் கேட்டான் பதில். நம்மளை பார்த்து கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்ற. இதுவே நீ பேசினதுன்னா ரொம்ப தப்பு.
நீ சாத்தியம் சாதனம் சொன்னியோ, சாத்தியம் இல்லை சாதனம் இல்லைன்னு சொன்னேன். ஓம் பாஷையிலேயே நான் வரேன், ஓம் பாஷையிலேயே நான் வரேன். நீ இப்ப வாதம் பண்ற, எதுக்கு வாதம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குற. பௌத்தன் நம்ம கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்கான். வாதம் பண்ணிட்டா என்ன அர்த்தம் பண்ணணும் அவன்? அதாவது சாத்தியம் ஒண்ணு இல்லை சாதனம் ஒண்ணு இல்லைன்னு தான் சொன்ன. நீ வாதம் பண்ணினாக்கா அந்த வாதமானது சாதனமாப்படுத்து. அந்த வாதத்தினுடைய பலன் என்ன? சாத்தியம், நீ ஜெயிக்கிறது, உன் சித்தாந்தத்தை சாதிக்கிறது. அதுதானே? அதை ஒத்துக்கிறியா இல்லையா? நீ இப்போ நீ எங்களை பார்த்து ஆக்ஷேபிக்கிற, நீ வாதம் பண்ற. நீ வாதம் பண்ணினேன்னாக்கா அந்த வாதத்தினுடைய பலன் என்ன? வாதம் இப்ப சாதனம் ஆச்சு, வாதத்தினுடைய பலன் இருக்குது ஜெயிக்கிறதுன்றது, அது சாத்தியமாயிடுச்சு. அது ஒத்துக்கிறியா இல்லையா? நீ அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போற? நீ சொல்றது சரின்னு போங்க வச்சுக்கோ. அப்போ இந்த சாத்திய சாதன பாவம் உண்டா இல்லையா? நீ அதாவது வாதம், வாதம் சாதனம், அந்த வாதத்தினால வரக்கூடிய பலன் இருக்கு பாருங்க, அது சாத்தியம். ஜெயிக்கிறது, இதர மதத்தை தோக்கடிக்கிறது, தான் ஜெயிக்கிறது, இது சாத்திய சாதன பாவம். நீ ஒத்துக்கிறியா இல்லையா? உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்கா ஒத்துக்கவே கூடாது, நீ ஒத்துக்கவே கூடாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீ வாதம் பண்றியோ இல்லையோ, வாதம் பண்றதே விபலம், நிஷ்பலமா போயிடும். அதுக்கு பலன் உண்டா இல்லையா? நீ வாதம் பண்ணின, நீ வாதம் பண்ணினாக்கா அதுக்கு பலன் உண்டா இல்லையா? பலனே கிடையாது, பலனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோ. அப்போ பிரயோஜனமுணத்திசிய நமந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு காளிதாசன் சொன்னான். முட்டால் கூட வைத்தியம் பார்க்கணும் லோகத்துல, அந்த வைத்தியம் கள்ள தூக்கி அடிக்கிறது, அது பாட்டுக்கு பேசிட்டு போறது, என்னென்னோ பண்றது. ஆனால் அதுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கு, அது ஒரு திருப்தி அனுபவிக்கிறது, அதுல அதுக்கு பலன் இருக்கு அதுக்கு. அதனால முட்டால் கூட, மூர்க்கன் கூட பலன் இல்லாம பிரவர்த்திக்க மாட்டான் லோகத்துல. நாம நினைச்சிட்டு இருக்கோம் பைத்தியத்தையோ பண்ணிட்டு போறதுன்னு, ஆனால் அந்த பைத்தியத்துக்கும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஏதோ பிரயோஜனம் இருக்கு. குழந்தைகள் பேசுறது, விளையாடுறது, கத்துறது, எல்லாருக்கும் பைத்தியகாரத்தனம் இருக்குது. சதவீதத்துல தான் மாறுபாடு உண்டு. எங்க வெங்கடேஸ்வரன் யூனிவர்சிட்டியில சைக்காலஜி ப்ரொஃபஸர் இருந்த அவர்கிட்ட நான் பேசினேன், பைத்தியம் சொல்லிட்டேன், சைக்காலஜினா அவன் மென்டலா இருப்பான்ட்டு நான் கிண்டலா சொன்னேன். அப்ப அவர் சொன்ன விவரங்களே, அது இந்த இது ஆராய்ச்சி பிரகாரம் பார்த்தாக்கா இந்த முட்டாள்தனம்ன்றது எல்லோருக்கும் இருக்கு. அதுல சதவிகிதத்துல வானாக்கா பர்சன்டேஜ்ல வானா வித்தியாசம் இருக்கலாம். ஏதாவது நம்ம யோசிச்சு பாருமே, நம்ம நடந்தது நமக்கே முட்டாள்தனமா இருக்கும் சில சமயத்துல. எல்லாருக்கும் இந்த மாதிரி மாறும். மொத்தத்துல நாம என்ன தப்பு பண்ணாலும், எந்த காரியம் பண்ணாலும், எந்த சரியா பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு பிரயோஜன உத்தேசம் பண்றோம். பிரயோஜனம் இல்லாமல் எதுவுமே லோகத்துல இல்லை. அதனால நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். உன்னுடைய வாதம்னா பைத்தியகாரதனமான வாதம், காரியமா காரணமா, முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது, முன்னாடி இருக்கிறதுனா காரணம், பின்னாடி இருக்கிறதுனா காரியம். நாங்க என்ன சொன்ன மண்ணா, நாங்க அப்படின்லாம் சொல்லல. நாங்க என்ன சொல்றோம், எங்க சித்தாந்தத்துல ஏற்கனவே சொல்றோம், காரணம் அப்படின்னா அது ஒரு நிலை, காரியம் அது ஒரு நிலை, அவ்வளவுதான். நிலைகள் அவஸ்தைகள், அந்த ஸ்டேஜஸ் இருக்கே, அதுதான் நாங்க காரிகாரண பாவம்னு சொல்றோம். மண் இருக்கு, அந்த மண்ணா இருக்கிற நிலை அப்படிங்கிறது காரணம். அதே மாதிரி காரியம்னா கடமா இருக்கிற நிலை, அந்த கடம் உடஞ்சி போயிடுத்து அது ஒரு நிலை, அது கபாலமா மாறுது. தூள் தூளா போயிடுத்துனாக்கா திருப்பி மண்ணா மாறிடுறது, அவ்வளவுதானே. இதுல போய் நாங்க இப்படிதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவஸ்தாந்திரா பத்தி, காரணம் காரியம்
அவஸ்தாந்திராபத்தி தான் ஒரே வஸ்து, அது பலவாறாக மாறுகிறது. முன்னாடி இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது காரணம், அது காரியம், அந்த மாதிரி சொல்லணும். அதை கூட நாங்கள் அப்படி சொல்லலை. நிலைகளை மாறிண்டே இருக்கு, அவஸ்தைகளை அடைஞ்சின்றே இருக்குது. எல்லா வஸ்துக்களும் அப்படித்தான். அது நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். ஏன்னா மண் இருக்கு, மண்ணிலேருந்து கடன் உண்டாகிறது. அந்த கடன் தூளா போயிடுச்சுன்னா அதுலேருந்து அது திருப்பி மண்ணாகிறது. அதுல அகல் உண்டாகலாம், மடக்கு உண்டாகலாம், சட்டி உண்டாகும், எத்தனையோ. எல்லாம் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம், பார்த்து தானே இருக்கோம். அதனால காரிய காரண பாவம்ன்றது அவஸ்தாந்தராபத்தியை வச்சுட்டு தான் வச்சுக்கிறோம். அதுதான் காரிய காரணம், அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இது இந்த அவஸ்தாந்தராபத்திய எல்லாரும் ஒத்துருக்கோம். பெருமாள் சொன்னார், தேகினோஸ்மின் யதா தேகே கௌமஹரம் யௌவனம் ததா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன சோஜதி அப்படின்றார். அதாவது ஒரே உடம்பு தான், முதல்ல குழந்தையா இருந்தது, அப்புறம் குமரனானா, அதுக்கப்புறம் வாலிபன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிண்டான், அப்புறம் அறியாத வயசு, அதுக்கப்புறம் விருத்தன். இப்படிதான் மாறிண்டே இருக்குது. ஒரே மனுஷன்தான், அவனுடைய உடம்புக்கு சில நிலைகள்லாம் மாறிண்டே இருக்கு. விலக்ஷணத்வாதிகரணத்திலேயே இதெல்லாம் சாதிச்சிருக்க எம்பெருமானார், தேசிகன், எல்லாரும். அதனால எல்லாமே எப்படிப்பட்டதுன்னாக்கா காரியகாரண பாவத்தை வச்சுட்டு தான் எல்லாம் பிரவர்த்திக்கிறது. அந்த காரியகாரண பாவமும் அவஸ்தாந்தரா பத்தி தானே, அதை மீறி எதுவுமே கிடையாது. அதனால நீ பிரவர்த்திக்கிற அப்படின்னா நீ ஏன் வாதத்துல பிரவர்த்திச்ச? வாதமே வேண்டாமே உனக்கு, நீ ஜெயிக்கவே வேண்டாம். விஜய் ஜெயிக்கிறது தான் பலன், ஜெயித்தால் அது பலன். ஜெயிக்கிறதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய வாதனம், வாதம் இருக்கே அது சாதனமா இருக்குது. அதனால நீ ஒத்துட்டு இருக்க, உன் பட்சத்திலே அதானே அப்படின்னு நீ வாதம் பண்ணாம இருக்கணும். அதனால பொருத்தியார தோக்கடிக்கிற அது ஒரு பலன். பொருத்தியார் தோக்கடிக்கப்பட்டதுனால நீ ஜெயிக்கிற அது ஒரு பலன். இதுல போய் சாதி சாதனமாக இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கே, அது நீ ஒத்துண்டு தான் ஆகணும். நீ ஒத்துண்டு தான் ஆகணும். அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால அத மாதிரிதான் இங்க எல்லா இடத்துலையும். சரி, இப்ப வந்து அவன் என்ன சொல்றான்? அது இதெல்லாம் கூட சரி, விசித்திரமான இது. அது என்னன்னா, ஒருத்தன் சொப்னம் இருக்கே, சொப்னம் கண்டான், சொப்னம் காண்றான், சொப்னத்துல அவனுக்கு சொர்ணம் கிடைக்கிறது. அத்தை வச்சு என்ன பண்ணுவான் அவன்? சொப்னம் காண்றான், சொப்னம் காணச்ச அதனால அவனுக்கு சொர்ணம் கிடைக்கிறது. அந்த சொர்ணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இது அப்படின்னு அவன் சொல்லணும். அதெல்லாம் கூட எப்படி தெரியும் முடிஞ்சோ? நீ உன்னுடைய பிரலாபம் தான். ஏன் அப்படின்னா, நீ சொல்றது துர்மா இருக்கு. நாங்க என்ன நீ சொல்றோம்? சொப்ன பதார்த்தம்லாம் சத்தியம் எங்களுக்கு. அந்தந்த கால ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நான் தூங்குறேன், தூங்கச்ச அரைகுறை முழிப்பு வருது, அந்த சமயத்துல நான் சொப்னத்தை காண்றேன். இப்படி சொப்னத்தை நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப எத்தனையோ அனுபவிக்கிறேன். என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மானுகுணமாக, பூர்வ ஜென்ம கர்மானுகுணமாக நான் சொப்னத்தை அனுபவிக்கிறேன். அதுவும் சத்தியம், அதுவும் சத்தியம். நம்ம சித்தாந்தத்துல சொப்னம் சத்தியம், சொப்ன பதார்த்தங்கள் சத்தியங்கள், எதுவுமே பொய் கிடையாது அப்படின்னுட்டு சாதிச்சிருக்கோம். பாஷ்யக்காரன் நம்ம சித்தாந்தம் எதுவுமே பொய் கிடையாது, எல்லாம் உண்மை. பஞ்சீகரண பிரக்கிரியை எல்லாத்தையும் வச்சுன்னு சாதிச்சிருக்கேன். அதனால நீ சொப்னத்தை வச்சுன்னு சொல்றேன்னா கூட அதுவும் சத்தியம் தானே எங்க சித்தாந்தத்துல.
அதனால் நிரூபிக்க முடியாதுன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? ஆகவே சாத்தியமோ சாதனமோ எல்லாம் இருக்கு, எதுவும் இல்லைன்னு உன்னால சொல்லவே முடியாது. அதனால நீ வந்து நீ சரி நீ ஒத்துக்கலே ஒத்துக்கவே இல்லை, இதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ நீ தோக்கிறத ஒத்துக்கணும், உனக்கு தோல்வி வந்துருச்சுன்னு. அவனே வாதமே பண்ண முடியாது, ஏன் வாதம் பண்ற? அதுவும் போயிடும். அது மட்டும் இல்ல, எதுக்கு சாப்பிடுறேன்னு கேட்க, லோக பிரவருத்தி எப்படி? நம்ம லோக காத்தா எழுந்துக்கிறேன், எழுந்துன உடனே காலை கிழந்து முடிக்கிறேன், அதுக்கப்புறம் தீர்த்தா வாடுறேன். ஏன் தீர்த்தா வாடணும்? தீர்த்தா வாடினா சுத்தி வருதுன்னு சொல்ற மனுஷோ குடிக்காம இரு. குளிக்காம நீ இருப்பியா? நீ குளிக்காம இருக்கிறது இல்லையே. நீ தீர்த்தா மாட்ற, நீயும் நாங்களும் தீர்த்தாக மாட்டோம். அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் உண்டாச்சு. லோகத்துல இதை பார்த்துட்டு இருக்கோம், லோகத்துல இவைகள்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? அதனால நம்ம குளிக்கிறோம், அதன் பிறகு வஸ்திரத்தை தரிச்சுக்கிறோம். ஏன் வஸ்திரத்தை தரிச்சுக்கணும்? மானத்தை காப்பாத்திக்கணும், அழகா இருக்கணும், எல்லாரும் பார்த்து கொண்டாடணும் போல. இதெல்லாம் பலன் இருக்கே, சாத்தியம் இருக்கே. அதை விட்டு சரி எல்லாத்தையும் விட்டுடும். வயிறு நிறைய சாப்பிடுறோமா இல்லையா? எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிடவே வேண்டாமே, சாப்பிடவே சாப்பிடவே சாப்பிடாம பேசாம உட்கார்ந்து இருக்கலாமே. ஏன்னா பசி இருக்கு, அந்த பசியை வந்து போக்கடிக்கணும். தாகம் இருக்கு, அதனால அதை போக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னியானாக்கா அப்ப என்ன ஆகும்? அதனால அதுல திருப்தி எல்லாம் இருக்குதே, அந்த திருப்தி தானே பணம். வயிறு நிறைய சாப்பிட்டா வாடி நிம்மதியா சாப்பிட்டேன், இன்னும் 5 மணி நேரத்துக்கு 8 மணி நேரத்துக்கு எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்ற முடிஞ்சோ அப்ப அது பலன் இருக்கா இல்லையா அங்க? அப்ப காரியம் நீ ஒத்துண்டு தானே ஆகணும். அதனால பலத்தை உத்தேசிக்காம கஷ்ட சாத்தியமான அன்னம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு? நம்ம தமிழ் வந்து சொல்லுவா சொல்லத்த இவ்வளவு பாடுபடுறதும் இந்த ஒரு ஜான வயிற்றுக்கு தானேன்றா. என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம், வேண்டியதெல்லாம் வாங்கி போடுறோம், விதவிதமா தெரிவு பண்ணி சாப்பிடுறோம். இப்ப இத்தனை சாப்பிடுறது போய் வேண்டவே வேண்டாமே, சாத்தியம்தான் இல்லையே. வயிறு நிறைய வேலைக்கு சாப்பிட்றோமா இல்லையா? சன்னியாசிகள் கூட சரி, அவளும் பிக்ஷம் வாங்கிட்டு அவ அமசிக்கணும், அவளை நம்மளாம் ரட்சிக்கணும்னு சொல்றது. ஒரு சன்னியாசி வந்துட்டாக்க அந்த சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ விட்டுட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. அவளை கூப்பிட்டு அவளுக்கு பிக்ஷை சாய்ச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஏன்ன இல்லாத போனா மகா பாபம் இருக்கு. நம்ம அத்திரதிகரணத்துல நச்சிகேதை சுத்தி பார்த்துருக்கோம், யமலோகத்துக்கு போனா 3 நாள் ரவுண்டப்புக்கு போயிட்டான் யமன். அதனால உபாசத்துல இருந்தான் இவன், அதனால ஐஸ்வர்யமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடி வந்து அபராத சமணம் பிரார்த்திச்சுட்டு இந்த குழந்தைக்கு வரங்கள்லாம் கொடுக்குறான்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த மாதிரிலாம் பண்ணணுமே. சன்னியாசிகளே சாப்பிடுறாடே, கிரகஸ்தனுக்கு நீ விட்டுருவியா? நீ விட்டுடு, நீ அந்த போஜனங்கள்லாம் பண்ண வேண்டாமே. அதனால அந்த போஜனங்கள்லாம் லோகத்துல பண்ணிட்டு தான் இருக்கும். நாம இதெல்லாம் வந்து பைத்தியக்காரன் கூட சரி, பைத்தியக்காரன் தான் போஜனத்தை சாப்பிடுவோம், சரி பண்ணி சாப்பிடுவான்னு சொல்ல முடியாது லோகத்துல. ஏன்ன பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவா பிறந்த எல்லாருக்கும் பசின்னு இருக்கு, அந்த வேலைக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோன்றது. அதனால அதெல்லாம் உண்டாச்சு, அதெல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது? ஆகவே எப்படி வேணாலும் நீங்க உங்க சித்தாந்தத்தை சொல்லுங்க, ஆனா எதையும் உங்களால சாதிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இதான் காரணம்,
உலகத்துல சாத்தியம் சாதனம் இல்லாம எந்த வஸ்துவும் இல்லை, எந்த வஸ்துவும் இல்லை. எல்லாரும் ஒரு உபாயத்தை நொட்டிக்கிறா, அதாவது எந்தாவது ஒரு பலனுக்கோசரம் ஒரு சாதனத்தை நொட்டிச்சு அதோட பலனை அடைகிறா. இதை நாம லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சாத்தியமே இல்லை சாதனமே இல்லை. அவன் கேட்டான், நீ பண்ணிட்டே இருக்கணும், குருவத்வா அகுருவத்வா. குரு அதாவது பண்ண காரணம்ன்றது பண்ணிட்டே இருக்குமா, பண்ணிட்டே இருந்துட்டு காரியத்தை சாதிக்குமா, இல்ல பண்ணிக்காமலே பண்ணாமலே வா. பண்ணிட்டே இருந்தாக்கா எப்பொழுதும் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது எப்படி, இச்சை இருக்குச்ச பண்றான், இச்சை இல்லைன்னா பண்ணல. நான் சாப்பிட்டு சாப்பிட்றேன்னு அவனையே திருப்பி கேட்கிறோம், எப்ப பாரு சாப்பிட்டே இருப்பானா, அவனுக்கு பசி எடுத்துட்டோ, அதுக்கோசரம் அவன் சாப்பிட ஆரம்பிக்கணும். பசி எடுத்துட்டோன்னு சாப்பிட்டே இருப்பானான்னு அவன் எப்ப பசி போறதோ, பசி அவனை தீரணும். அப்பா திருப்தியா சாப்பிட்டுட்டேன், ரொம்ப பசி இருந்தது, இப்ப எனக்கு பசி இல்லை. இப்ப எனக்கு பசி இல்லைன்னு தோணுச்சுனாக்கா அந்த சமயத்து தான் நம்ம சாப்பிடறத நிறுத்தோம், போறோம் போறோம் வயிறு ரொம்ப தோணுட்டு. அதனால யாருமே எப்பொழுதும் இந்த காரியத்தையும் பண்றதில்லை, எப்ப தேவையோ அப்ப பண்றோம். அந்த மாதிரி அகுருவத்வா அப்படின்னு கேட்டான், அதாவது காரணம் பண்ணாமல், நான் காரணம் பண்ணாமலே இருக்குமா, நான் அப்படி ஒத்துக்கவே இல்லை. காரியம் காரணம் எல்லாம் இருக்கு. அதனால அவன் கேட்ட மாதிரி முன்னாடி இருந்தது பின்னாடி இருக்கிறது அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. அது இது வந்து அனாதியான சம்சாரம். அனாதி சம்சாரத்துல காரியகாரண பாவங்கள் இருந்துட்டே இருக்கும். இன்னொன்னு சிவை குண்டோன்றது ஒண்ணு இருக்கு, மோட்சம், அதுதான் பரமபதம். அந்த பரமபதம் அப்படியே தான் இருக்கு, ஆனால் அதை நான் சாதிச்சுக்கணும், ஒரு பிரம்ம வித்தியை அனுட்டிக்கணும், அப்ப எம்பெருமான் அருளணும், இந்த ஒரு தேசத்திலே இன்னொரு தேசம் போய் சேரணும், அது அப்பதான் அது. அதனால நாங்க இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கவே இல்லை, இல்லாத ஒண்ணத்தை நாங்க கற்பிக்கவே இல்லை. அதனால எப்பொழுதுமே இந்த காரியகாரண பாவம் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல அவன் அதுக்கு மேல ஒண்ணு கேக்குறான், சாங்கியார் என்ன பண்ணிருக்கான்னாக்கா அவன் ஒரு விஷயம் சொல்றான், எப்பொழுதுமே ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம், ஜீவன் நித்திய முக்தன், அவ ஜீவன் சொல்றதில்ல புருஷன் சொல்றாள், நித்திய முக்தன் அப்படின்னு சொல்றான். நித்திய முக்தனா போயிட்டதுனால மோக்ஷன்றது ஒண்ணு சாதிக்கவே வேண்டாம் அப்படின்னு அவளுடைய சித்தாந்தம். ஏற்கனவே நம்ம இதை பார்த்திருக்கோம், வாக்கியார்த்த ஞான மாத்திரம் கதை ஜனகுதா ஒரு மூணு ஸ்லோகம் முன்னாடி இந்த விஷயத்தை பார்த்திருக்கோம். அதுல சாங்கியம் சொல்றான், முக்தன்னவன் ஜீவன்றவனே புருஷன்றவன் நித்திய முக்தன், அதனால மோட்சத்தை போய் சாதிக்கவே வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால மோட்சமே சாதிக்க வேண்டாம்னு சொல்றாரு இல்லையோ, அதனால சாதிக்கவே ஒண்ணும் இல்லையே, அப்ப அதுக்கு சாதனை எதுக்கு, பிரம்ம உபாசனமே வேண்டாம், பிரம்ம உபாசனத்தை வச்சுட்டு மோட்சத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதே வேண்டாமே, அதுவே விபரீதம் அப்படின்னு பௌத்தன் கேக்குறான். அதுக்கு சுவாமி சாய்க்கிற அது கூட தப்பு, நாங்க வந்து நித்திய முக்தன் சொன்னோம்னா பெருமாள் நித்திய சூரியர்கள் அதன் பிறகு முக்தன் அதன் பிறகு பத்த ஜீவன் இப்படிதான் நாம ஒத்துட்டு இருக்கோம், இந்த கிரமத்துல தான் நம்ம ஒத்துட்டு இருக்கோம். அதனால இப்போ மோக்ஷன்றது சாதிக்க வேண்டியதுதான், அது நம்ம சித்தாந்தத்துல, அது நம்ம சித்தாந்தத்துல மோக்ஷன்றது சாதிக்க வேண்டாம். நான் சம்சாரி பத்தாவது சதியில மாட்டி முடிக்கிறேன், நித்தியபடி அடைய வேண்டியதா இருக்கு, இன்னைக்கு காரியம் எனக்கு, அதனால நான் காஞ்சிபுரம் வந்திருக்கேன், இப்போ கார்த்தால் அத்தியாபுரம் போயிட்டு எல்லாத்தையும் முட்டுண்டு முனைய முக்காலுக்கு இங்க வந்துட்டேன், 4 மணிக்கு ஒரு பாடம் சொல்லிட்டேன்,
நாலரை மணிக்கு மேல ஒரு பாடம் சொல்லிவிட்டேன், இதோ இப்ப இதை சொல்லிட்டு இருக்கேன். 7:30 8 மணிக்கா என் பொண்ணு போன் பண்ணும், வாழ ஏதோ சந்தோஷம் சொல்லணும். ஏதோ இது வந்து நல்ல விஷயம்தான், ஆனாலும் அலைச்சல் எவ்வளவு கஷ்டம். அக்கடான்னு உட்காந்துருக்க மாட்டோமா, ஆத்திரம் தான் தோணும், ஆனா எதை விட முடியறது, எதை இது பண்ண முடியறது. பத்தானா போயிட்டேன், இந்த கஷ்டம் எல்லாம் தான். அதனால நான் பத்தானா போயிடுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த பத்த திசையை விட்டுட்டு மோட்ச திசையை அடையணும்னு நான் ஆசைப்படுவேன். இது சகஜம். அதனால இது எனக்கு முக்கியம். என் சித்தாந்தத்துல நித்திய முக்தான் கிடையாது. ஜீவாளியை மூணு விதமா பிரிச்சிருக்குமே, நித்திய சூரிகள், முக்தாய், பத்தால் தானே பிரிச்சிருக்கும். இந்த பத்தனுக்கு இந்த உபாசனம் தேவை, சரணாகதி தேவை. இதெல்லாம் பண்ணினாத்தான் அவன் மோட்சத்தை அடைய இயலும். இதெல்லாம் இருக்கே, இது இல்லைன்னு எப்படி உன்னால சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒண்ணுமே இது பண்ண முடியாது. எங்க சித்தாந்தம், எங்க பார்த்து நீ வந்து நித்திய முக்தாய், அதனால எதுக்கு உபாசனம் பண்ணணும், அதனால மோட்சமும் சாதிக்கப்பட வேண்டியது இல்லை, சாதனமும் வேண்டாம், சாத்தியமும் வேண்டாம் நீ சொல்ல முடியாது. யார கேட்கணும் தெரியுமோ, சாங்கியன போய் கேளு. சாங்கியன வேணி பதில் கேட்கணும் இந்த கேள்விய. நாங்க ஒண்ணுமே அதை சொல்லல அந்த மாதிரி. அதனால அவன்தான் சொல்லிட்டு இருக்கான், சாங்கியால் தான் சொல்றா. அவளை போய் நீ கேள்வி கேட்கணும், எங்களை கேட்க வேண்டாம். அதனால ஏன்னா நாங்க என்ன சொல்லிட்டோம், மோக்ஷம்னு ஒண்ணு இருக்குது, பரமபதம், நான் பக்தன், என்னால் அது அடையப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதனால சாத்தியமே ஒண்ணு இல்லை, சாதனமே ஒண்ணு இல்லை. அப்படி எப்படின்னு நீ சொன்னையானாக்க ரெண்டு விதமான சமாதானம் சேர்க்கிறார் சுவாமி தேசிக்கு. நீங்க ஒரு சமாதானம் திருப்பி கேள்வி கேட்கிற, நீ ஏன் வாதம் பண்ற, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம், சாத்தியமும் இல்லை சாதனமும் இல்லை அப்படின்னு சொல்றவனுக்கு எதுக்கு வாதம் பண்ற, எதுக்கு வயிறு நிறைய சாப்பிடுற, அப்ப திருப்தின்னு ஒரு பலன் இருக்கே, அது இல்லைன்னு நீ சொல்லுவியா? அதுவும் உன்னால சொல்ல முடியாது. இது பிரதிபந்தின்னு சொல்லுவா, இது அவ பட்சத்திலேயே திருப்படிக்குது, நீயே பண்ணிட்டு இருக்கிய அதுக்கு என்ன சொல்லுவேன்னு கேட்டது. அப்புறம் நம்ம சித்தாந்தத்தை சொல்றது, எங்க கால எங்க சித்தாந்தத்துல காரிகாரண பாவம்னு என்ன அர்த்தம், ஒரு அவஸ்தான் பத்தி, ஒரு வஸ்து இன்னொரு நிலை அடைகிறது, அதுதான் நாங்க சொல்றோம் காரிகாரண பாவம், அச்சேதன் எங்களுக்கு. அதனால இந்த காரிகாரண பாவம் சொன்னது தப்பே கிடையாது. இதுல என்ன விரோதம் இருக்கு, நிலைகள் மாறிண்டே இருக்கிறத பார்த்துட்டே இருக்குமே, அதனால தோஷம் இல்லை. அதே மாதிரி நித்திய முக்தான்லாம் எங்க சித்தாந்தம் நீ கேட்க முடியாது, நித்திய முக்தான் கிடையாது, நித்திய சூரியர்கள் தான் இருக்கா எங்களுக்கு, முக்தான் தனிவா இங்கேருந்து போனோம். அப்புறம் பத்தர்கள் இருக்கா, நான் மூணு பேருக்கும் சுரூப பேதமே உண்டுன்னு சொல்ற கேட்டு சொன்ன தேசிகன் பகவத்கீதையெல்லாம் சொல்றிருக்கா. அதனால எந்த விதத்துல சொன்னாலும் பௌத்தன் கேட்கிற கேள்வி எல்லாம் அபத்தமானது, அதனால இது வேண்டியதில்லை, இந்த வாதமே நிற்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். சாத்தியம் வா சாதனம் வா ஸ்வவிஹித விபதி துர்நிரூபம் வதந்த தத்வாதே கிம் பிரவர்த்தாஹ கிமிதி ச விததி அன்வகம் போஜனாதீன் முக்தே நித்யத்வ சித்யா பஜனம் அபலமிதி அப்யசத் பிராக் அசித்தே சாங்க்யாஸ்து அத்ர அனுயோஜ்யாஹ சகரண தசயா நித்ய முக்திம் கிரணந்தஹ. ஸ்லோகம். சாத்தியம் வா சாதனம் வா, சாத்தியம் மோக்ஷம், சாதனம் உபாசனம். அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் கடம் சாத்தியம், மிருத்து சாதனம், இந்த மாதிரி எல்லாத்திலையும் சாதனம் வா ஸ்வவிஹித விபத்தைஹி, அவளாலேயே அவளால சொல்லப்பட்ட விபத்தைஹி,
பதம்னா மார்க்கம், விபதம் என்ன விபரீத மார்க்கம்னு அர்த்தம். ஒரு யுக்தி கூட நல்லா இருக்க மாட்டேன்னு இருக்கு உங்களுக்கு, துர்யுக்திகள் துர்மார்க்கம். அந்த மார்க்கத்தினால துர்நிரூபம் வதந்த, சாத்தியத்தையும் நிரூபிக்க முடியாது, சாதனத்தையும் துர்நிரூபம் நிரூபிக்க முடியாது, இது வதந்த அப்படின்னு சொல்றவா பௌத்தாள். அவளை பார்த்து கேள்வி, தத்வாதே கிம் பிரவர்த்தா, இப்ப எதுக்கு நீ வாதம் பண்ற, எதுக்கு நீ இந்த வாதத்துல பிரவர்த்திச்ச, சாத்தியம் இல்ல சாதனம் இல்லைன்னா நீ சொன்ன அப்படிச்சு, நீ எதுக்கு பிரவர்த்திச்ச? அந்த மாதிரி கிமித்திச்ச விததி, எதுக்கு நித்தியப்படி அன்மகம் நித்தியப்படி போஜனாதீன் சாதம் சாப்பிடுற, விதவிதமா பக்ஷணம் வேணும் உனக்கு, விதவிதமா கர்மத்தை வேணும், எத்தனை விதவிதம், ஒரு நாளைக்கு ஒரு கர்மத்தை போட்டா அடுத்த நாள் கர்மத்தை பண்ணா அழுது போயிடுச்சு, எதுக்கு ஒரே கர்மத்தை பண்ற கேக்குறமே. அதனால நித்தியப்படி எத்தனை பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு தீர்த்தம் சாப்பிடுற, தாகம் வந்துருத்தன தீர்த்தம், வஸ்திரம் உடுத்திக்கிற குளிக்கிற எவ்வளவோ காரியங்கள் பண்ற, அதெல்லாம் எடுத்து நீ பண்ற, ஏதோ ஒரு காரணமா தானே பண்ண, நீ தயவு பண்ற, தயவு பண்ணிட்டாக்கா அதுக்கு ஒன்றும் சாத்தியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறியா? அதை சாப்பிடுவே இல்லையோ, அது மாதிரி தாகம் எடுக்கிறது தீர்த்தம் எடுத்து சாப்பிடுவோம் முடியும், அதெல்லாம் என்ன அர்த்தம், தாகம் வந்ததுன்னா தாகசாந்திக்கு தீர்த்தம், பசி எடுத்துறது பசி கோதரம் பசியை போக பிடிக்கும் அதுக்கு சாப்பாடு, இது நோக்கத்தான் பார்த்து தானே இருக்கும். ஆனா நீ பண்ணிட்டு இருக்கியே நீ பண்ணாம இருக்கணும், சாத்தியமும் இல்லை சாதனமும் இல்லைன்னு சொல்றவன் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஆனா நிச்சபடி நீ பண்ணிட்டு இருக்க, வாதம் பண்ணி பொருத்தியார் மதத்தை ஜெயிக்க பார்க்க, அப்ப சாத்திய சாதனமாகவும் உண்டா இல்லையா? பசி எடுத்துச்ச வயது வரைக்கும் சாப்பிடுற, அப்ப சாத்திய சாதனமாகவும் உண்டா இல்லையா? அதனால இது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? அதனால அந்த மாதிரி பதில் நீ சொன்னியானாக்கா எல்லாம் விபரீதம். சரி இல்ல, முக்தி வந்து மோட்சம் இருக்குது அது நித்தியம், அது அதனால நித்தியம் மோட்சமே இருந்தா முக்தனாயிட்டானே, எப்பொழுது நித்திய முக்தன் செய்வன், அதனால நீ உபாசனம் பண்றதுன்றது அப்பளம் பழமே இல்லை பஜனம். முக்தேகே நித்தியத்துவ சித்தியா, மோக்ஷன்றது நித்தியம்னு சித்திச்சு விடுறது, அதனால பஜனம் அபணமிதி, பஜனம் பஜனம்னாக்கா உபாசனம், அது பழம்ன்றது பழமே கிடையாது, நித்தியம் முக்தனாச்ச ஜீவன், அதனால எதுக்கு அதை போய் பண்ணணும்? இது இத்தியபி அசத்து, அப்படி சொல்றது கூட அசத்து, சரியான தப்பு வாதம் இல்லை. என்ன எங்க சித்தாந்தத்துல பிராக் அசித்தேக உபாசனம் பண்ணி இந்த சரமதேகம் விடுறோம் பாருங்கோ, அது பரியந்தம் நமக்கு சித்திக்கல மோட்சம். இந்த சரமதேகம் விட்டா கூட கிடைச்சிருக்கதான், பகவான் சித்தோபாயமான இப்பெருமான் அனுகிரகிக்கணும், ஆதிவாயு அழைச்சின்னு போறா, அதன் பிறகு விரஜானதி, அதன் பிறகு அதை தாண்டணும், அப்புறம்தான் அவனுக்கு மோட்சம், அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கணும். அங்கோ அதனால பிராக சித்தே உபாதனம் பண்றதுக்கு முன்னாடியோ, உபாதனம் பண்ணி ஸ்தூல தேகத்தை விடுறதுக்கு முன்னாடியோ இந்த மோட்சன்றத சித்திக்காதே எங்க சித்தாந்தத்துல. அதனால எங்க சித்தாந்தத்தை நீ கேள்வி கேட்கக்கூடாது. இனி யாரு கேட்கணும் தெரியுமா? சாங்கியாக தூ, சாங்கியர்களோ என்றால் அத்த அனுயோஜியாக, அவளை தான் நீ போய் கேள்வி கேட்கணும். ஏன் அப்படின்னா அவ சகரண தசையா, சகரன் இந்திரியம், இந்திரியத்தோட கூடின ஜீவன் புருஷன், அவனுக்கே நித்திய முக்தியும் கிரணந்தா, உடம்பு இருக்கு இது இருக்கு, உடம்பு அது மாதிரி இந்திரியங்கள் இதெல்லாம் இருக்க சேவே இவன் நித்திய முக்தன், நிர்விகாரன், இவன் எதுக்காகவும் பண்ணலையா, இந்த பிரகிருதி தான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். பிரகிருதி பிரியமா ஆனானி அப்படின்லாம் சொல்றான், பகவத்கீதை இருக்கிற சுவாசத்துக்கு சொல்றான். அதனால அவன் தான் நோய் உத்தன் இருக்கான் சாங்கியன், அவன் சித்தாந்தரானு நீ போய் கேளு, எங்க சித்தாந்தத கேட்க வேண்டாம்.
நாங்க அது மாதிரி ஒத்துக்கலையே. எப்பொழுதும் இந்திரியங்கள்லாம் இருக்கு, அதுக்குதான் இவ்வளவு பகவத்கீதை வந்ததே அதுக்குதான். அத்தனை இந்திரியங்களையும் அடக்கி, பிராணன் அடக்கி, உடம்பு அடக்கி, அல்ப ஆசைகள்லேருந்து தப்பிச்சு வந்து அனபிசம்மித பலமாக கர்மாக்களை அனுஷ்டிச்சு அதன் பிறகு மோட்சத்தை அடையணும் உபாதனம்லாம் பண்ணி அப்படிதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சாங்கியம் தான் மாதிரி சொன்னான், அவனை கேட்க வேண்டியது போய் எங்களை கேட்க வேண்டாம். ஆகவே இந்த மாதிரி ஓ தத்துவம் நீ சொல்ற சாத்தியம் இல்லை சாதனம் இல்லைன்னு சொன்ன பாரு, அது அத்தனையும் அடிபட்டு போயிடும், அத்தனையும் அடிபட்டு போயிடும் நீ சொல்றது. ஏன்னா உனக்கே விரோதம் அது, நீ பண்ற காரியத்துக்கு விரோதம் அது. ஆகவே இத மாதிரி சித்திக்காது அப்படின்னுட்டு பௌத்தனை கண்டிக்கிறாரு. இங்க இந்த ஸ்லோகம் பார்க்கணும். சாத்தியம் வா சாதனம் வா ஸ்வவிஹித விபதைஹி துர்நிரூபம் வதந்தஹ தத்வாதே கிம் ப்ரவர்த்தாஹ கிமிதி ச விததி அன்வஹம் போஜனாதீன் முக்தேர் நித்யத்வ சித்யா பஜனம் அபரமிதி அப்யசத் பிராக சித்தேஹே சாங்க்யாஸ்த்வத்ர அனுயோஜ்யாஹ சகரண தசையா நித்யமுக்திம் கிரணந்தஹ கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குரவே நமஹ.